வெல்கம் பேக் டு டானியோட வீடியோ. ஸோ நீங்கள் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்டேஜ் பைக் பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்க்கலான்னு வந்தேன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாங்கிட்டே போகலான்றதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி வந்து பயங்கரமாக என்னை இன்ஸ்பயர் பண்ணிருச்சு. எனக்கு அந்த வண்டியை பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டி பார்க்கலான்னு கேட்டேன், ஓனர் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாரு. சரி, அதனால் என்ன பண்ணான்னு கேட்டால், நிற்க வச்சே ஃபுல்லாக நான் வீடியோ எடுத்துட்டேன். அந்த வண்டி அந்த கடையில் தான் நின்றுருக்கேன். ஸோ இந்த சிலை வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு திருப்பி அதுக்கப்புறம் போயிட்டு எடுக்கலான்னு பார்த்தேன். சிங்கிள் மேனாக ஹேண்டில் பண்ணுறதுனால, ஸோ இந்த விஷுவல் வீடியோவாக நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும், ஒரு 30 வருஷம் 55 வருஷம் பழமையான வண்டி, பயங்கரமாக இருக்குது, இன்னமும் கம்பீரமாக நின்றுருக்கு. ஆக்சுவலாக வந்து டூ புல்லெட்டு இது. இதுதான் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நானே இன்ஃபேக்ட் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒருவேளை ஜினா கவர்மெண்ட் வெஹிக்கிள் போல் தெரியுது, அது கிடைக்காது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஜி டூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டோட ஒரு மாடல் ஆக்சுவலாக. அதை வந்து அதனால தான் ஜி டூனாங்க. நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க, வந்து 80s 90s இருக்கிறதெல்லாம் ஜி டூ புல்லட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பைக் மெக்கானிக்கோட அந்த கேட்கும் போது தான் வந்து அவர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னார். G2ன்றது வந்து அது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இங்கிலாண்டுலேருந்து வரும்போது அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலேருந்து வரதுக்கு ஒன்று ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். நிறைய விஷயம் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். பட் அதை நான் அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதை பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வந்து இந்த ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்னதே கிடையாது. இது சில பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ ரொம்ப அதிகமாக பேசியாச்சு, வாங்க அந்த வீடியோ வண்டியை போய் பார்க்க போகலாம். இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ நான் பேசுகிற ஃபுட்டு பார்த்துட்டு இருக்க வண்டி தான் வந்து நான் நம்ம இன்ட்ரோல் இந்த வண்டியை தான் இன்ட்ரோவில் நான் சொன்னது. ஆக்சுவலாக இது வந்து ஓல்டு மெட்ராஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டோட அந்த பிராஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். சைலேருந்து ஃபுல்லாகவே இந்த ராயல் என்ஃபீல்டு இது எல்லாமே அப்படியே ஒரிஜினலாகவே இருக்குது. 1967 ஜி டூ போல்டட் ஃப்ரேம் மாடல் ஆக்சுவலாக அந்த வெஹிக்கிள் வந்து. டூ வெஹிக்கிளை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். வந்து 3 ஸ்க்ரூ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரூ வந்து பிரீத்தர் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா டெல்கோ கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெட் இருக்குது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணுறதுக்காக வால்வ் போல்ட் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போல்ட்டுன்னு ஆக்சுவலாக ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஜி டூ புல்லட்டுன்றது நம்ம கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஹிண்ட் இது ஆக்சுவலாக. இப்போ நான் சொன்ன 4 விஷயமே பார்த்தீங்கன்னா இயர்லியராக இந்த அந்த B1 மாடல்லையும் வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க. இது தான் வந்து அவங்க இந்தியன் G2ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மட்காடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்டட் ஷேப்பில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்க்குறதுக்கு. இது இப்படியே வந்து இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஹப் வந்து இதில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக அந்த டைமில் இது தான் இருக்கும். பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இதெல்லாம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஸ்டேஜ் 1960 இருக்கிற மாடலோட இது வந்து இது கிட்டத்தட்ட அது அப்படியே அந்த மாடல்லே இது வந்திருக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ட்ராக்ஸ் ஹோல்டரை வந்து பார்க்குறேன். இது வந்து இது இந்த வெளியில் சைட்லேருந்து தொங்க விட்டது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி இதுக்கு என்னென்ன இது ரொம்ப டிசைன்டாக அதை வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். இது வந்து ட்ராக்ஸ் ஹோல்டர்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே பிரமி பஞ்சு இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் கைஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ இருக்க வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஒரு வண்டி ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனோம்னா வந்து கியரை வந்து ரெடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. வந்து நம்ம டாப் கியரில் போயிட்டு இருக்கும்போது கூட 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாகணும்னு அவசியம் மீன் அது கியரை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதில் இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற அந்த வண்டியில் கூட அந்த மாதிரி கிடையாது. கட 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 கடன்னு அடிக்க ஆரம்பிச்சிரும். பட் இது அப்படி கிடையாது, ரொம்பவும் ஸ்மூத்தாக போகும், சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சீரியல் நம்பர் தெரியுது. ஆக்சுவலாக வந்து ஜீன் ஒன்று இருக்குது, ஈன் ஒன்று இருக்குது. இந்த ஜீனா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டோட ப்ரொடக்ஷன் சீரியல் நம்பர். ஆக்சுவலாக இந்த ஈன் பார்த்தீங்கன்னா என்ஃபீல்டு இந்தியாவோட நம்ம மெட்ராஸ் அசம்பிள் பண்ணதோட சீரியல் நம்பர். ஸோ இந்த வண்டியில் 2 இது இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 2 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இதில் வச்சுருக்காங்க. இதோட ஸ்டாக் அப்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கில் வந்து டபுள் கப் ஸ்டாக் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக உட்காந்து ஏறி உட்காந்தாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்பான்ஜான பெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. இதோட மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 to 40 கிட்ட வந்து தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஓனரை கிட்ட தான் தெரியும் எந்த அளவுக்கு மைலேஜ் தருது அப்படின்ட்டு. ஸோ வாங்க நம்ம அந்த வண்டி ஃபைனலாக வந்து நம்ம அந்த வண்டியோட பீட்ஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம். அதுதான் வந்து இதோட ரொம்ப பெரிய விஷயமே. புல்லட்னாலே இந்த பீட்ஸ் தான். ஸோ அந்த பீட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
ப்ராபபிளி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து என்ன ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. பர்பஸ்க்காக என் சேனல் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து ஒரு விண்டேஜ் பைக்னா என்ன, அது வந்து போகும்போது அதோட கெத்து என்ன, கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 இயர்ஸ் நான் வந்து ஒரு 10 வருஷத்து வாங்குற வண்டியை டப டபடபடன்னு சத்தம் வந்துருது, ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 55 வருஷமா வந்து செம்மையா இருக்கு. ஆக்சுவலாக அந்த வண்டி ஜம்முன் இருக்கு. அந்த வண்டியை பார்க்கும்போது ரோட்லலாம் ஓட்டிட்டு போனோன்னா யார் செம்மையா இருக்கடா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். இதில் வந்து G2 அந்த விண்டேஜ் பைக்கில்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். இது ஒரிஜினலாகவே அப்படியே இருக்குது இந்த வண்டி. மேபி கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கலாம். மற்றபடி இதில் எந்த விதமே சேஞ்சே இல்லை, அப்படியே இருக்குது இந்த வண்டி. நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பழைய தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனு, ரெண்டே நம்பர் தான் இருக்கும் கீழே. கீழே வந்து பார்த்திங்கன்னா 20 அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கோம். அது நான் இன்ன வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. மேபி நீங்கள் நிறைய பேர் சில பேர்த்தோட வீடு மூணு எழுத்துக்கு பின்னாடி கீழே வந்து அந்த 20 போடுங்கும் போது நான் பார்த்து இன்னும் இவ்வளோதான் நம்பருக்கு, மீதி நம்பர்லாம் எங்கேன்னு கேட்டேன். நம்பரே அவ்வளோதான் அப்படின்னாங்க. ஸோ வந்து பார்த்துங்க எந்த அளவுக்கு இந்த வண்டி வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக நான் வாங்கலாம் தான் வந்தேன் அந்த வண்டியை, கடைசியாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ கண்டிப்பாக என் வாழ்நாளுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு வண்டியை நான் வாங்கியே தீருவேன். அது என்னோடய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். அது அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ என்னோடய லைஃப் வந்து இது இல்லாமல் எண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக நான் அதில் கொண்டாடுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இதே லவர்ஸ்க்கு தான் வந்து இந்த வண்டியை பற்றி ஒரு அளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஒரிஜினலாகவே பைக் பிடிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வண்டியுமே பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை ஃப்ரம் டானி. கேட்ச் யூ லேட்டர்.